கடவுளின் தேசமான கேரளாவில் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நின்ன இடம் தான் வாகாமான். ஃபேமிலியோடவும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவும் சரி நம்ம போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இடம். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் வாகாமான் எங்கே இருக்கு, எப்படி நம்ம வந்து போகலாம், அங்கே எங்கே தங்கலாம், வாகாமானில் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்ற இடங்கள் என்னெல்லாம் இருக்கு, அங்கே கிடைக்கக்கூடிய அந்த சாப்பாடுலாம் என்ன, வாகாமான் சுற்றுலா நம்ம போயிட்டு வர கம்ப்ளீட்டாக எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும், ஸோ இதை பற்றியெல்லாம் ஏ டு ஜெட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் குமளிக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகாமான் வந்து இருக்குது. இந்த வாகாமானுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரோடு வழியாக வரணும் அப்படின்னா தேனி, கம்பம், குமளி, வண்டி பெரியார் இந்த வழியாக வந்து ஈஸியாக நம்ம வந்துட முடியும். வாகாமானில் சாப்பாடு பொறுத்தவரையிலும் காலையில் நம்மளுக்கு கேரளாவோட ஸ்பெஷலான புட்டு, ஆப்பம், தேங்காய் பால், கடலைக்கறி, முட்டைக்கறி, சிக்கன் கிரேவி, பரோட்டா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். மதியம் நைட்டை பொறுத்தவரையிலையும் சிக்கன் பிரியாணி, வெஜ் மீல்ஸ், பரோட்டா, சப்பாத்தி, சிக்கன் கறி, மீன் கறி, மீன் வறுவல், ஸோ இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தாராளமாகவே கிடைக்கும். நண்பர்களே நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகாமானில் தங்கல்பாறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கக்கூடிய அந்த ரெசார்ட் இருக்குது. நம்ம தங்கக்கூடிய அந்த ரெசார்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகல் ரெட் கேஷினோ அப்படின்னு அந்த ரெசார்ட் நேம். நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஏ பிரேம் செட்டப்ல இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அஞ்சு பேர் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி காட்டேஜ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் வந்து தாராளமாக அஞ்சு பேர் இல்லை ஆறு பேர் கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் தங்கின அந்த காட்டேஜோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 ரூபா. ஸோ ஒருத்தருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1400 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு 3000 ரூபாயிலையும் ஸ்டே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபேமிலி காட்டேஜும் இருக்குது, டார்மெண்ட்ரியும் இருக்குது. இந்த ஈகல் ரெட் கேஷினோ ரெசார்ட்டோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும், இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மேலேயும் வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்டே அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த தாராளமாக வரலாம். பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது நிறைய கடைகள் வந்து இருக்கும். நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மைங்க, செயின், இந்த ஃபேன்சி ஐட்டம் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் போகும்போதே தெரியும் நிறைய சாக்லேட்டு, அந்த டீ தூள் இதெல்லாம் வந்து கூட இந்த இடத்துல நிறைய வித்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கோம். ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே நம்ம வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மகிட்ட கேமரா ஸ்டில் கேமரா இருந்தது அப்படின்னா 100 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டும், வீடியோ கேமரா இருந்தது அப்படின்னா 500 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ அப்படியே நம்ம எடுத்துகிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபைன் ட்ரீன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. ஸோ இங்கே என்னென்னா இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மலைக்குன்றுகளாகவே இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, நல்லா இருக்குது. சண்டேன்றதுனால நிறைய பேர் இங்கே கூட்டமாக இருக்காங்க, அவங்க ஜாலியாக அந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நின்று என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் என்னென்னா ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக வரக்கூடிய இடம். நம்ம வந்து அவசர அவசரமாக வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு போனோம் அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ரிலாக்ஸாக வந்து இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்மையிலுமே சூப்பரான ஒரு இடம் தான் இது. இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேனில் ஃபோட்டோ ஸ்டுடியோவே வச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கிட்ட நம்மளை நிற்க வச்சு அப்போவே ஃபோட்டோ எடுத்து அதை கலர் கரெக்ஷன் பண்ணி அப்படியே வந்து பிரிண்ட் போட்டு ஃப்ரேமும் போட்டு கொடுத்துருவாங்கன்னா பார்த்துங்க, அந்த மாதிரி வந்து உள்ளே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோட்டோ தேவை அப்படின்னா இங்கே எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம மொபைலே எடுத்துகிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வாகாமானில் இருக்கக்கூடிய முட்டைக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து இருக்கோம். இந்த இடத்துல நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. ஸோ கேமரா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 50 ரூபா தனியாக வாங்குவாங்க. ஸோ இங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தோம் அப்படின்னா இங்கே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு என்ன மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த குழந்தைங்கலாம் வந்தாங்கன்னா அவங்க விளையாடுற மாதிரி அந்த தண்ணியிலே போகிற அந்த சின்ன போட்டு மாதிரி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போய் ரொம்பவே இதாக இருந்தது. ஆனால் இப்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது, எல்லாம் க்ரீனிஷாக இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டிஸ் அங்கே அங்கே நடந்துகிட்ருக்கு. ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே உள்ளே அப்படியே நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஸ்பான்னு இருக்கும், மீன் மசாஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஒருத்தருக்கு
என்ட்ரி டிக்கெட் வந்து 100 ரூபா. 10 நிமிஷம் வந்து அந்த மீன் மசாஜ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ க்ளோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சின்ன சேர் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துக்கிட்டு தொட்டிக்குள்ளே நம்ம காலை விடுற மாதிரி இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கங்கே அந்த மலைக்குன்றுகளாகவே இருக்குது. ஸோ இதுதான் மொட்டைக்குண்ணு அப்படின்றது பேருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலுமே அந்த மலைக்குன்றுகளோட இது தான் தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு 1 ஹவர் 1 ஹவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். ஸோ அதேமாதிரி இங்கே லோக்கலில் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 2 ஹவர்ஸ் இங்கே வந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஜிப்லைனில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஜிப்லைன்லேயே ஏதோ சைக்கிளிங் மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ இருக்குன்றாங்க, அதுக்கு வந்து 500 ரூபா வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. வாகாமானில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் பார்க்கு கிட்ட தான் நம்ம இருக்கோம். இது உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. காரில் போகிறதுனா ஒரு 50 ரூபா நம்மளுக்கு அங்கே என்ட்ரி டிக்கெட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே வந்து எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ என் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. கயிற்றுலேயே வந்து பாலம் மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கயிற்றுலேயே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நடந்துட்டு போனோம். இது வந்து கீழே வந்து பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, பார்க்கவே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிவி ரைடு மாதிரி, இந்த ஃபோர் வீலர் மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே கீழே வந்து ஓட்டிகிட்டு வரலாம். அதுவுமே வேறு லெவல் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். நம்ம பேராக்ளைடிங் போகிறதுக்கு எவ்வளோ ரேட்டு வாங்குறீங்க? 10 to 15 minutes 4500 வரும். 4500 வித் வீடியோவோட வீடியோ இல்லாமல் 3800 வரும். ஓ, 3800. ஓகே ஜி, எவ்வளோ நேரம் சொன்னீங்க? 10 to 15 minutes ஏரில் இருக்கும். ஏரில் இருக்கும். ஓ சார், ஆனால் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது சார். சூப்பராக இருக்குது சார். பயம்லாம் இல்லை, அதாவது நான் மேலே போய் பறந்துட்டு வந்துட்டேன். உண்மையாலுமே சூப்பரான, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் இது. அஞ்சுருளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டனல் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். டனல் ப்ளஸ் ஏரி வந்து இருக்குது. அப்படியே இங்கேருந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டனல் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா தான், ஏன்னா அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, அதே மாதிரி நீங்கள் நடக்கிற அந்த ஸ்டெப்ஸும் வந்து பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. டனல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம். உங்களுக்கே தெரியும் அந்த மலையிலேருந்து குடஞ்சி அந்த டனல் வெளியே வந்துட்டுருக்கு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லேக் மாதிரி இருக்குது, அந்த லேக்கில் தான் நேரடியாக போய் உழுது. இங்கே வந்து இந்த வியூ தான் இந்த டனல், அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏரி. ஸோ இதை தான் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம வந்து போயிடலாம். இந்த அஞ்சுருளியை பொறுத்தவரையிலையும் நம்ம குமிழி வழியாக வரும்போதே இந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வாகாமான் போகலாம், இல்லை வாகாமான்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது கூட இந்த இடத்த நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நண்பர்களே, நம்ம இப்போ இருக்கிற இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருந்துப்பாறா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல, அதாவது நம்ம வாகாமான்லேருந்து இங்கே வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி தான் வந்தோம், ஜீப்பில் வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைக்குன்றுகளாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த இடத்துலருந்து அங்கே நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் நடந்து போய் அங்கே நின்று பார்க்கும்போது இந்த பாறை இருக்கு இல்லையா, அது வந்து பருந்தோட முகம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருந்தோட தலை மாதிரி, அந்த பருந்துக்கு இருக்கிற மூக்கு மாதிரி இருக்குது. இதை தான் வந்து பருந்து பாறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பருந்தோட தலையில் தான் உள்ள பேர் உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைடு வியூவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இதாகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த இயற்கையோட அதிசயம்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே தான் பார்க்குறேன். வச்சு அசல் பெயிண்டிங் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம ட்ராவல் ஆகி வரும்போது இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இங்கே வந்து அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். என்ன சார் சொல்கிறது, அந்த ஆர்டிஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக, இந்த மாதிரி உண்மையாலுமே இந்த கலைநயத்தோட இயற்கை வந்து இந்த மலைகள்லாம் செதுக்கின மாதிரி ஒரு இது. நிறைய கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தேன் நான் வந்து 20 குன்றுகள் அழகாக இருக்குது. அந்த குன்றுகளை வந்து உச்சியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகு. அதுவும் அந்த கிளைமேட்டில் சூரியன் அஸ்தமிக்கிற அந்த விஷயமும் ரொம்ப அழகாக இருந்தது. மேகம் ஒரு பக்கம், அந்த மலைகள் அது நடுவில் போய் ஏதோ சுருகிக்கிட்ட மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு காட்சி. வாகாமன் பட்ஜெட்டை பொறுத்தவரையிலையும் நாங்கள் போயிருந்தோம் இல்லையா, எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பட்ஜெட்டை வந்து நீங்கள் போட்டுற முடியும்.
ஸோ நாங்கள் வந்து அஞ்சு பேர் வந்து போயிருந்தோம். ஒரு நைட்டு ரெண்டு பகல் அப்படிங்கிற ஒரு ட்ரிப்பில் வந்து ஃப்ரெண்டோட கார்லேயே வந்து நம்ம போயிட்டதுனால காருக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் வந்து வரல. பெட்ரோல் மட்டும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு 8000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து பெட்ரோல் போட்டோம். இது தவிர அங்கே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு 7000 ரூபாய்க்கு நாங்கள் ரூம் எடுத்தோம். அஞ்சு பேர் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அதுலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஃபுட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலைக்கு 100 ரூபா அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு 200 ரூபா ஒரு ஆளுக்கு, அஞ்சு பேருக்கு சேர்த்து ரெண்டு நாளைக்கு 2500 ரூபா வந்து நாங்கள் ஃபுட்டுக்காக வந்து தனியாக செலவு பண்ணோம். இது தவிர அங்கங்கே என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபா வந்து நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். இது வந்து காமனாக டோட்டலாக 18000 ரூபா வந்து செலவாச்சு. இதை ஒரு ஆளுக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3600 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து வரும். இது தவிர அங்கே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நடக்குது. அதுக்கு வந்து விருப்பமாக இருக்கிறவங்க செலவு பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம். அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வந்து பாருங்கள், மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.